இருபத்தி ரெண்டாம் கல்வி பாருங்க, பார்வை குறைபாடுள்ள ஒருவர் கண்ணில் இருந்து 25 சென்டிமீட்டர் தூரத்தில் உள்ள 25 சென்டிமீட்டர் உள்ள புத்தகத்தை வாசிக்க சக 2 தேப்தருடைய மூக்கு கண்ணாடியை பயன்படுத்துகின்றார். சில காலங்களின் பின்னர் அதே மூக்கு கண்ணாடியை பயன்படுத்தி புத்தகத்தை வாசிக்க கண்ணிலிருந்து 30 சென்டிமீட்டர் தூரத்தில் வைக்க வேண்டியிருந்தது. புத்தகத்தை 25 சென்டிமீட்டர் வைத்து வாசிப்பதற்கு தேவையான வில்லையின் குவிய தூரம். இப்ப என்ன சொல்லப்படுது? ஒரு பார்வை குறைபாடுடைய காலம். இப்ப 25 சென்டிமீட்டர்ல இருக்கிற புத்தகத்தை பார்க்க இது காண், ரைட். சோ கண்ணில இருந்து 25 சென்டிமீட்டர் தூரத்துல இருக்கிற புத்தகத்தை பாக்குறதுக்காண்டி இவர் இப்ப என்ன அணிய வேண்டி இருக்குது? 2 தயப்தர் வலுவுடைய மூக்கு கண்ணாடி அணியணும். சகரன்னுடைய குவியும் இல்லை, இதன வலு வந்து சக 2. இப்ப இந்த வில்லு என்ன செய்யும் என்றா, இதுல இருக்கிற பொருள் பிம்பத்தை பின்னுக்கு அங்கியோடது கொண்டு போகும், அதை கண் வில்லு என்ன செய்யும், விழித்தலை கொண்டு வரும். ரைட். இப்ப 25ல இருக்கிற பொருள் பிம்பத்தை என்ன செய்யும், வேற எங்கேயோ ஒரு புள்ளியை கொண்டு போகும். எங்கேயோ எடுத்து கொண்டு போகும், அதைத்தான் என்ன செய்யும், கண் விழித்திரையை கொண்டு போனது. அதுக்குரிய குவியல் என்னன்னா 2 தயப்தர். அப்ப இது அணிஞ்சிரு கேட்க வைத்த அண்மை தூரம் என்னன்னு, கண்ணின் அண்மை தூரம். இப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த வில்லை அணிஞ்சிரு கேட்க சில காலங்களின் பின் அதே மூக்கு கண்ணாடியை பயன்படுத்தி புத்தகத்தை வாசிக்க கண்ணிலிருந்து 30 சென்டிமீட்டர் தூரத்தில் வைக்க வேண்டியிருக்குது. சரி, இப்ப உதயவில்ல வில்ல வந்து அணிஞ்சிருக்கார், ஆனா இப்ப அண்மை தூரம் என்னவா மாறுது, சமுப்பதமா 25ல தெரியுது இல்ல இல்லையா? சரி, இப்ப ஒரு வில்லை அணியணும் நான், என்னதுக்கு, 25 சென்டிமீட்டர் வைத்து பார்ப்பதற்கு தேவையான வில்லையும் குவிய தூரம். இப்ப நான் ஒரு வில்லை அணியணும், என்னத்துக்கு சொல்லுங்க பாப்போம். இன்னொரு வில்லை அணியணும், 25ல இருக்கிற பொருள் பிம்பத்தை 30க்கு கொண்டு போனா அது அந்த வில்லையும் கண்டு விழித்திரையை கொண்டு போகும். முதல்ல 25ல இருக்கிறத எங்கேயோ கொண்டு போக வெளிச்சிலைக்கு வந்தது தானே, ஆனா அது இப்ப 30 மாறிட்டுது. அப்ப அந்த வில்லையும் கண்ணும் சேர்ந்து 30ல இருக்கிறத வெளிச்சிலை கொண்டு போகும். ஓகே, இது இந்த வில்லையும் கண்ணும் சேர்ந்து 30ல இருக்கிறத வெளிச்சிலை கொண்டு போகும். அப்ப நான் 25ல இருக்கிறத பார்க்கணும் என்றா அதுக்கு நான் ஒரு வில்லையை போடணும், இதுக்கு மேல் அதிகமா. அந்த வில்லு எப்படின்னு கேட்டீங்கன்னா, 25ல இருக்கிற பொருள் பிம்பத்தை 30 கொண்டு போகும். அப்ப அதையும் இந்த குவிய நிலத்தை முதல்ல காண்போம். எப்படி, இந்த வில்லைக்கு பொருள் தூரம் 25, பிம்ப தூரம் 30. அப்ப 1/(v-1/u)=1/f போட்டோம். பிம்ப தூரம் 30, 1×30, பொருள் தூரம் 25 சமன். இது என்ன, -1/f. நான் இப்ப மைனஸ் ஆல பெருக்கி விட்டோம், 1/(f)(1/f)(-1)/(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 
இது ஓகே. இப்ப எனக்கு எந்த வில்லையை பயன்படுத்தணும் கேட்கிறார், அது என்னன்னு கேட்டீங்கன்னா ரெண்டையும் சேர்த்து சொல்லணும். அப்ப இந்த ரெண்டுலையும் விளைவை கொடுக்கணும் இல்லையா, ரெண்டுலையும் சேர்த்த விளைவு இல்லோ. அப்ப எப்படி கொடுக்கும், புதுவின்ற வலு இதுன்னு சொன்னா 1/2 டேத்தர் இல்லோ, எனக்கு வந்து குவியல் இல்லாம். அப்ப இது ரெண்டையும் சேர்க்க வலுக்கள் கூட்டுப்பேன், இது இந்த விளைவையும் இது இந்த விளைவையும். அப்ப சேர்மான வில்லைன்ற வலு ஒவ்வொரு வில்லையும் விளக்கறதுன்னு கொடுத்தோம், ரெண்டு குவி வில்லானே. அப்ப சேர்மான வில்லைன்ற வலு 1/2 இந்த எஃப் தான் காணும், இந்த வில்லையோட குவியல் நிலம் இந்த 1/2 F, இது 1/2 F, அவருடையது 1/2 F1, அது என்ன 1/2 தானே.
இப்ப சொல்லுங்க வண்ண உரைப்பு கணித போடலாம் எல்லாம் ஒன்றுங்கள் 25 சே ஒன்றுங்கள் 30 சாக அதையும் இந்த குவிய நிலம் எவ்வளவு சொல்லுங்க ஆபா டேய் வண்ண உரைப்பு என்ன கேட்டீங்கன்னா ஒண்ணுங்கள் 2 ஒண்ணுங்கள் 2 என்ன சாமான் டேய் குவிய நிலம் சோ வலு சமான் ஒண்ணுங்களே பெல்லோ அப்ப இது சரி இந்த குவிய நிலம் என்ன கேட்டீங்கன்னா 1/F 2 அப்ப F 1/2 மீட்டர் அப்ப தரணும் 50 சென்டிமீட்டர் குவிய நிலம் அப்ப தரகள் வந்து 1/ இப்ப என்ன போமா சேர்த்து சோ இந்த மூணுக்கும் போமா சேர்த்தீங்கன்னா என்ன வரும் 150 எடுக்கலாம் இல்லையா சோ 150 போமா சேர்த்தா இதுக்கு 6 முறை சய 5 முறை சகம் ஊட்டும் அப்ப எவ்வளவு 1 4 150 4 150 அப்ப எஃப் நோட் சமன் 150 4 75 2 அப்ப 37 நான் செய்தது விளங்குதா உங்களுக்கு என்ன செய்தேன் இப்ப ஏற்கனவே ஒரு வில்லை இருக்குது அந்த வில்லையோடையும் கண் வில்லைய சேர்த்து 30 ஏக்கரா தெரியும் அப்பனா இன்னொரு வில்லை அணியோனும் எப்படி அந்த வில்ல வந்து என்ன செய்யணும் 25 ஏக்கரா 30 கொண்டு அப்ப இப்ப இந்த ரெண்டு வில்லையை அணிஞ்சா எனக்கு பிம்பம் தெரியும் 25 ஏக்கரா அப்ப இந்த ரெண்டு சேர்மான குவிய நிலம் என்னவோ அதுதான் நான் அணிய வேண்டிய குவிய நிலம் ஒரு வில்ல இப்படி ரெண்டு அணிய இல்லாதே ரெண்டுக்கு 11 அணியலாம் அந்த குவிய நிலத்தை கண்டாடு இருபத்தி மூணு என்னவாம் கிடையான கரடான தளத்தில் உள்ள பொருள் ஒன்றின் மீது தாக்கும் கிடைவிசை பி ஆனது நேரம் டி உடன் மாறுபடுவதை அருகில் உள்ள ஒரு காட்டுகின்றது இப்ப என்ன நேரத்தோட ஒரு பொருள் தொழில் விசை எப்படி மாறுதுன்னு தெரியும் இதுல FL ஒரு விசை தந்திருக்க அதை விட கூட பிறகு இப்படி வந்து விசை இப்படி மாறுது பொருளில் செயற்படக்கூடிய எல்லை உராய் விசை FL இப்பொருளின் மீது தாக்கும் உராய் விசை F நேரத்துடன் மாறுபடுவதை காட்டும் வரை இப்ப பொருள் அங்க இருக்கு கரடான தலையில் இருக்கு இப்ப இந்த பொருள் கரடான தரையில இருக்குது அதுல தொலைப்புற விசை பி தான் தந்திருக்கு இப்ப இந்த உராய் விசையை பத்தி கேக்குற இப்ப என்ன கேள்வி எனக்கு உராய் விசை நேரத்தோட மாறுபடுற கிராஃப் இப்ப இந்த விசையை நாங்க என்ன செய்யறோம் கூட்டுறோம் இவருங்க பூச்சியத்துல இருந்து ஒரு நியூட்டன் வருது இப்ப ஒரு நியூட்டன் என்ன இது இல்ல உராய் விசையை தாண்டி அசையாது ஒரு நியூட்டன் 2 நியூட்டன் 2 நியூட்டன் 3 3 ஏன் இன்னும் எல்லை உராய்விசையை தாண்டலையா அசையாது அசையலையென்றா கொடுக்கறது உராய்விசையும் சமன் அப்ப உராய்விசை கூடிக்கொண்டு போகும் எது வரைக்கும் கூடும் FL வரைக்கும் கூடும் எல்லை உராய்விசை வரைக்கும் கூடும் பொருள் இயங்காது இப்ப இந்த FL வரைக்கும் அந்த இது T1 நேரம் என்றா அந்த T1 நேரம் வரைக்கும் ஓகே அதுக்கு பிறகு விசா கூடிட்டது FL-ஐயும் விட கூடினா என்ன நடக்கும் டேய் விசா கூடின இந்த விசா கூடினா எல்லா உராய் விசை இயங்க வலிக்கட்டும் எல்லா உராய் விசை தானே இயங்க வலிக்கணும் இயங்க வலிக்கிட்ட இந்த உராய் விசை என்ன செய்யும் சடனா குறைஞ்சு அதுக்கு பிறகு மாறாது நீங்க இந்த விசையை கூட்ட கூட்ட என்ன நடக்கும் உராய் விசை மாறாது இது எது வரைக்கும் மட்டும் கேட்டீங்கன்னா இது வரைக்கும் பிறகு இதுவரை திருப்பி விசைய குறைக்கிறார் டேய் உதாரணத்துக்கு எல்ல உராய் விசை எல்ல உராய் விசை 50 என்று கேட்டோம் நான் 55 கொடுத்த 600 56 60 வரைக்கும் கொடுத்த என்ன செய்யும் அது கூடி கொண்டிருக்கும் 600 இந்த விசை மாறாது ஓகே பிறகு இதை குறைச்சு 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 50க்கு கொண்டு வரும் பழைய வழி சரி 60க்கு போனது இப்ப 55க்கு வந்த என்ன நடக்கும் இப்பவும் இது 600 உராய் விசை இதுதான்
அப்ப இங்க வரும் வரைக்கும் இவர் 50க்கு வரும் வரைக்கும் இது மாறாது. வரும் அங்காலதான் சிக்கல். இப்ப இது 50, இது 50, ஓகே. டேய், இதுவரைக்கும் பொருள் என்ன செய்து கொண்டிருந்தது? ஆர் முடிவு கொண்டிருந்தது. ஆர் முடிவு கொண்டிருந்த பொருள் பொருளுக்கு பொருள் வேகம் வந்துடும். ஆர் முடிவு கொண்டிருந்த பொருளுக்கு வேகம் வந்துடும் எல்லோ ஜஸ் வேகம் வந்துட்டுது. ஆனா நான் இந்த விசையை குறைக்கிறேன், 48. இப்போ என்ன ஒரு விசை இருக்கும்? பொருள் இயங்குது, அப்ப இயக்கவியல் ஒரு விசை. பொருள் இயங்கி கொண்டிருக்குது, வேகம் குறையுது இல்லோ, அப்ப வேகம் கொண்டிருக்கிறபடி இயங்குது, அப்ப இயக்கவியல் ஒரு விசை வெளிப்படும். அப்ப இன்னும் மாறாது. இப்ப இது இது குறைஞ்சு கொண்டு வருகையும் இது மாறாது. இப்ப எனக்கு சொல்ல தெரியாது என்ன, இந்த இடத்துக்கு வரைக்குள்ள பொருள் நின்றதோ நிக்கவே. இவ்வளவு உராய் விசைக்கும் இந்த இவ்வளவு தடை விசைக்கும் இந்த பொருள் நின்றதா நிக்கலையா? அங்கதான் பிரச்சனை இல்லையா? நிக்கிதா நிக்கலையான்னு எங்களுக்கு சொல்ல முடியாது. ஓய்வடைஞ்ச வேகம் குறைஞ்சு குறைஞ்சு கொண்டு வரும். ஏன் இந்த விசை கூடாண்டுபடியா? நீங்க கொடுக்குற விசையை விட தடை விசை கூட இயக்கவியல் வேகம் குறைஞ்சு கொண்டு வரும். ஆனா ஓய்வடைஞ்சதா இல்லையான்னு தெரியாது இந்த இடத்துல. இவ்வளவு ஏரியா கொள்ளு, இதுல இருந்து இது வரைக்கும் ஓய்வடைஞ்சதா இல்லையான்னு தெரியாது. அப்ப நான் ஓய்வடைஞ்சேன் எடுத்த என்ன நடக்கும்? இந்த இடத்துல ஓய்வடைஞ்சேன்டா, அதுக்கு பிறகு என்ன நடக்கும்? இந்த உராய் விசை தவணா வந்து கொஞ்சம் கொஞ்சமா கூடும். என்ன, இந்த விசை ஓய்வடைஞ்சிட்டேன்டா, டக்குனு அந்த உராய் விசை குறையும். குறைஞ்சு என்ன செய்யும்? FL வரைக்கும் கூடும். பிறகு இதுக்கு பிறகு கூட சடனை குறைஞ்சு தண்டும். அப்ப எங்களுக்கு ஓய்வடையுதா இல்லையான்னு தெரியாது. நான் இப்ப ஓய்வடையலேன்னு எடுத்தா இதுல இருந்து வரைக்கும் ஓய்வடையலேன்னா மாறாது, இதுக்கு இங்கலையும் மாறாது. பிறகு இது இந்த விசை குறைய குறைய நடக்கும், அதுக்கு அங்காலையும் எங்களுக்கு சொல்ல இல்லாது. எப்ப இவர் ஓய்வடையும் என்று சொல்ல இல்லாது, ஆனா இதுக்கு இங்கால எங்க எடுத்து ஓய்வடைவார். அப்படி ஓய்வடைகிறார் என்ன நடக்கும்? சடனா குறைஞ்சு குறை, நீங்க உராய் விசைய குறை கேட்க என்ன செய்யும்? இடையில இங்க இடத்துல ஓய்வடைவாரு, பிறகு விசை குறையுதுண்டா, அந்த விசையும் குறைஞ்சு. நிக்கேக்குள்ள சடனா உராய் விசை கூடும் இல்ல, இந்த விசை குறைஞ்சு நிக்கேக்க. ஆனா அந்த இடத்துல இருக்கிறது எந்த உராய் விசைன்னு தெரியாது. நிக்கிது, நிக்கேக்க கொடுக்குற உராய் விசை எல்லா உராய் விசைக்கு சமனா இருக்கேன்னு வேண்டியதுலயே அவன் என்ன நடக்கும்? அந்த இடத்துல சடனா குறைஞ்சு குறை குறைஞ்சு. அப்ப எங்கள்கிட்ட இப்படி ஒரு கிராஃப் உண்டு இல்ல இன்னொண்டு, இதுதான் சரின்னு நான் சொல்லல. ஏன் சொல்லலேன்டா, இதுக்கு இங்கால என்ன வரும்னு சொல்ல தெரியாது. இடையில ஓய்வடைஞ்சா ஒரு மாதிரி வேற, ஓய்வடையலன்னா இப்படி வேற, இங்கதான் ஓய்வடையுது. அதனால இந்த கேள்விக்கு ஆன்சர் இல்லை. ஓகே, அஞ்சாவது கொடுத்திருக்கணும். அஞ்சாவது ஓய்வடைஞ்சா சாத்தியம் ஒன்று இருக்குது. இது இடையில ஓய்வடைஞ்சதுன்றா வர்றதுக்கு ஒரு சாத்தியம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஏன் ஓய்வடையுதுன்னு சொன்ன இந்த இடத்துல எங்கேயும் ஓய்வடையுதுன்றா டக்குனு இந்த விசை குறைஞ்சு திருப்பி விசை கூட என்ன செய்யும்? கூடி எல்லா ஊராட்சிக்கு வந்து திருப்பி முடியும். ஓகே, அப்ப இந்த கேள்விக்கு ஆன்சர் இல்லை, ஓப்பனா கொடுக்கணும். 23, நான் கழிச்ச விளங்குது இல்ல. இருபத்தி நாலாம் தேதி பாருங்க என்னவா, படத்தில் காட்டப்பட்டவாறு டபுள் ஜூனரையுடைய ஒரு சுமை எல் நீளமுள்ள
ஏபி எனும் லேசான சட்டத்தில் ஏயிலிருந்து ஏ தூரத்தில் ஓய்வில் உள்ளது. சரி, கோள் ஏபி கிடையாக உள்ளது. ஏயில் உள்ள முளையும் கப்பிகளும் ஒப்பமானதாக இருப்பின் ஏயில் உள்ள மருதாக. சரி, இப்ப ஒரு கோள், இதுல ஒரு கத்தி ஒளிம்பட சம்பந்தப்படுத்துறீங்க. இப்ப இதுல கட்டின இலை என்ன செய்யுது? இந்த கப்பிக்குள்ளால போய் இங்க இருக்கிற ஒரு கப்பிக்குள்ளால வந்து இங்க ஒரு நீங்க தொடர்ந்து இப்ப இது என்ன இது இதுல இருக்கிற மருந்தாக்கம் தான் கேட்கிறார். இப்ப என்ன காணுவோம்? இப்ப இங்க ஒரு இழுவை இருக்கு வெள்ளம், இது டி என்ன இதுல டி, அப்படியே வந்தா இங்க டி இதுல டி, இது என்னது என்ன டபுள் டூ. ஏபி வந்து லேசானது, அதுல இதுக்கு திணிவு இல்லை. அப்ப இப்ப இது என்ன டபுள் டூக்கு எழுதும். இப்ப அப்ப இது இதை அமர்த்த இது இல்ல செவ்வமரதாக கொண்டு இதுல இருக்கு. ஓகேதானே? இப்ப எங்களுக்கு அந்த ஆறை கண்டுபிடிக்கணும் இல்லையா? இப்ப இந்த ஆறு நோட் இந்த பலகை இதுக்கு கொடுத்தா அது இதுக்கு கொடுக்கு, மாறணும் ரெண்டையும் பண்ணிடணும். சோ பலகை திணிவுக்கு கொடுக்க அந்த திணிவு பலகையை கொடுத்துருக்கு. இப்ப என்னுடைய தொகுதி இந்த பலகையையும் திணிவையும் சேர்த்து பார்த்தா இதான் என்னுடைய தொகுதி. சோ அந்த பலகையும் திணிவும் பார்த்தா மேலாகிற விசை கீழாகிற விசை சம. என்ன மேலாகிற விசை? டூ டி பிளஸ் ஆர். இந்த ஆர்னோட ஆர்னோ கேன்சல் ஆயிடும். சோ மேலாகிற விசை டூ டி பிளஸ் ஆர், அது வந்து டபுள் டூ. அப்ப இங்க ரெண்டு தெரியாத கணியம் இருக்குது இல்லையா? நான் இப்ப என்ன செய்யறேன், அதே தொகுதிக்கு ஏ பற்றி திருப்பம் எடுக்கிறேன். ஏ பற்றி வலஞ்சுழி திருப்பமும் இடஞ்சுழி திருப்பமும் சமம். இப்ப ஏ பற்றி வலஞ்சுழி திருப்பம் என்னதால வரும்? இந்த டீயால வரும், டி இன்டூ ஏ. இந்த டீயால வரும், டி இன்டூ இது எல். இந்த டீயால வர்றது எல், அந்த டீயால வர்றது டி இன்டூ ஏ. ஆர்னோட் ஆர்னோட் கேன்சல் ஆகும், ரெண்டுக்கும் சேர்த்து பார்க்க வராது. சமன் இடஞ்சொலி திருப்பன் டபுள் டூ இன்டூ ஏ. இப்ப என்ன செய்வோம்? இதுல எந்த டீயை காணும்? சோ இது எங்களோட நீங்கள என்ன வரும்? டி இன்டூ எல் பிளஸ் ஏ சமன் டபுள் டூ ஏ. அதை பிரிச்சு விடுங்க, டபுள் டூ ஏ இன்டூ எல் பிளஸ். இதை கொண்டு இதுல பேசிடுவோம். இந்த டீயை கொண்டு இதுல பெருதிட்டு என்ன வரும்? டூ டி. அப்ப டூ டபுள் டூ ஏ இங்கு எல் பிளஸ் சக ஆர் சமன் டபுள் டூ. இதை கொண்டு எங்களை கழிங்களோ ஆர் சமன் டபுள் டூ மைனஸ் டூ டபுள் டூ ஏ இங்கு எல் பிளஸ் என்ன போமாசி? எல் பிளஸ் ஏ போமாசி. போக சொல்லுங்க, டபுள் டூ ஏ போடுத்தா இங்க எல் பிளஸ் ஏ மைனஸ் டூ. அப்ப டபுள் டூ இன்டூ எல் மைனஸ் ஏ இங்கு எல் பிளஸ் எதனாவதுடை முதலாவது. செல்லாம் இல்லையா? இருபத்தஞ்சாம் கல்வி பாருங்க. என்னவாம்? கண்ணாடியினுள் இருந்து வழிக்கு செல்லும் ஒளிக்கதிரின் பாதையை உரு காட்டுகிறது. கண்ணாடியில இருந்து வழிக்கு போகும். இது கண்ணாடி,
சோ வழி நம்பர் இட்டு உண்டு, கண்ணாடியில இருந்து வழிக்கு போகுது. கண்ணாடி வழி இடைமுகத்தில் அவதி கோணம் சி எனில் படுகோணம் ஐயுடன் கதிரின் விலகல் கோணம் டியின் மாறலை திறம்பட வாய்ப்பு. சொன்னவாம் படுகோணம் ஐயோட விலகல் கோணத்தை. இப்ப ஐ வந்து பூஜ்யமா இருந்தா ஆறும் பூஜ்யம், எப்படி நேர போகுமே? இப்ப இப்படி போனா இப்படியே போயிருவேன். அப்ப இங்க விலகல் கோணம் பூஜ்யம், ஐ பூஜ்யம் பண்ண விலகல் கோணம் பூஜ்யம், அப்ப ஜீரோ இல்லன்னு தொடங்குற. பிறகு நீங்க வேற இங்க இதே நடக்கும். சோ இங்க படுகோணம் ஒன்று வந்தால் இது டக்குன்னு என்ன செய்வார்? முறிஞ்சு போவார். அப்ப இதுல ஒரு விலகல் கோணம் வரும். அப்ப நீங்க படுகோணத்தை கூட்ட கூட்ட விலகல் கோணம் என்ன செய்யும்? கூடிக்கொண்டு வரும். இப்ப எப்படி கூடும்? எப்படி கூடும் என்றா, இப்ப விலகல் கோணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஆறு, இவ்வளவு ஒண்ணு முறிகோணம். அப்ப விலகல் கோணம் என்றது ஆறு மைனஸ் முறிகோணம் ஆறு, படுகோணம் ஐயல்ல, இது குத்தர் கோணம் ஐயல்லோ, இது ஐயல்ல, இது ஐயல்லோ. அப்ப இது என்ன? ஐ மைனஸ் ஆறு மைனஸ் ஐ. இங்க கவனமா பாருங்களா. இப்ப நீங்க இதுல ஒரு பாகம் கூட்டினா இது மூன்று பாகம் கூடும், அப்புறம் இன்னொரு பாகம் கூட்டினா அஞ்சு பாகம் கூடும். இவர் சிக்கு வரைக்க அவதி கோணத்துக்கு வரைக்கும் இவர் நைன்டிக்கு வந்துடுவார். பூஜ்ஜியத்துல பூஜ்ஜியம், ஆனா பிறகு சிஎன்ன கோணத்துக்கு அவதி கோணத்துக்கு இவர் நைன்டிக்கு வந்துடுவார். அப்ப நீங்க இதை கொஞ்சம் கொஞ்சமா கூட்டினால் இது டக்கு டக்குன்னு கூடும். அப்ப இது நீங்கள் மெதுவா கூட்டுறீங்கள், ஆறு என்ன செய்யும்? கூட கூடவா கூடும். அப்ப அதிகரிக்குது, இது சீரா இருக்குது. இது அதிகரிக்கிற வீதம், இது சீர். அப்ப என்ன நடக்கும்? இதுல இந்த கழிச்சா அந்த அதிகரிக்கிற அளவு கூட தானே இல்லையா? அதிகரிக்கிற வீதத்துல என்ன போகுது? இந்த சீரானது கழிவிட்டோம்னா அந்த மிச்சம் அதிகரிக்கிற வீதம். அப்ப இந்த இது அதிகரிக்கிற வீதத்துல என்ன செய்யும்? விலகல் கோணம் கூடும். விலகல் கோணம் கூடி இப்ப அவதி கோணத்துக்கு வந்துட்டு, அவதி கோணத்துக்கு வரைக்கும் இந்த சி புது, அவதி கோணத்தில இருந்து கூட்டேக்கு என்ன நடக்குமெண்டா டக்குன்னு முழு திரைப்படை. அப்ப டக்குன்னு விலகல் கோணம் என்ன செய்யுது? கனக பெருமானத்தால கூடுது. ஏன் டக்குனு வர்றாரல்லோ, அப்ப சட்டுதியா விலகல் கோணம் கூடுது. எதுல? அப்படுகோணம் அவதி கோணத்துக்கு முன்னாடி. ஓகே, இதுவரைக்கும் அதிகரிச்சு கொண்டு வந்தவர் சடுனா கூடி அதுக்கு பிறகு நீங்க கூட்டினீங்க என்ன நீங்க பண்ண? விலகல் கோணம் குறையும். படுகோணத்தை கூட்ட கூட்ட விலகல் கோணம் குறைஞ்சுட்டாரு. இப்ப எப்படி குறையும் என்றதான் சிக்காது. இங்க சீரா குறையணுமே சொல்லுவாங்க. படுகோணமும் வெளிப்பட தரிகோணமும் தவணை இல்லோ, அப்ப விலகல் கோணம் என்னென்ன வேறு வேறுங்களோ. இப்ப முழு தரிப்படைக்குள்ள இது ஐ என்ன, இது ஐ டூ ஐ. அப்ப இந்த விலகல் கோணம் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 180 சய ரெண்டு ஐ. அப்ப டி சம 180 சய ரெண்டு ஐ. இப்ப ஐ மாற மாற இவர் என்ன மாறுவார்? நேர்வீத சீரா மாறுவார். ஐ சீரா குறையா டி சீரா குறையும். நேர வந்தோடனே நேர போயிடுவார். அவ போச்சு. ஓகேயா? எப்படி வரும்? அப்ப எத்தனாவது விடை? ரெண்டாவது விடை. 25 கழிக்கு ரெண்டாவது. இது விளங்கிச்சா? இது நான் படிப்பிச்சிருப்பேன். படுகோணத்துக்கும் முறிகோணத்துக்கும் கிராஃப்ங்கிறதுக்கு சொல்லி தந்திருப்பேன். அதிகரிக்கிற வாழை என்ன? ஐ கூட கூடார் சடுதியா கூடும். அப்ப இது கூடவா கூடுது? ஒரே அளவு கூடுது. அப்ப இந்த வித்தியாசம் என்ன செய்யும்? சடுதியா அதிகரிக்கும். அப்ப இது சடுதியா அதிகரிச்சு இப்படி இப்படி அதிகரிக்கிற வளைவு வந்து சீல வந்து என்ன செய்யும்? டக்குன்னு உள்ளுக்கு வர போறார் சடனா கூடி. அதுக்கு பிறகு இப்படி தான் பண்ணணும். ஓகே தானே?